ஃபேக்ட் நம்பர் த்ரீ, இப்போ இருக்கிற மாஸ் ஹீரோஸ்லாம் இப்போதான் பேன் இந்தியா அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கே வந்திருக்காங்க. ஆனால் சூப்பர் ஸ்டார் பார்த்தீங்கன்னா 1995 வருஷமே பேன் வேர்ல்டுக்கு போயிட்டாரு. அவர் நடித்த முத்து திரைப்படம் தான் ஜாப்பனீஸ்ல மொழிபெயர்க்கப்பட்ட முதல் தமிழ் படம். அவருக்கு ஜப்பான் நாட்டில் ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க. ஜப்பான் நாட்டு மக்களுக்கு சூப்பர் ஸ்டார் எந்த அளவுக்கு பிடிக்கும்னா, சூப்பர் ஸ்டார் படம் ஒன்று இன்னைக்கு ரிலீஸ் ஆகுதுன்னா நாளைக்கு அந்த படம் ஜப்பானில் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது அப்படின்ட்டு இன்னைக்கே ஃப்ளைட் ஏறி இந்தியாவுக்கு வந்து அந்த படத்தை பார்த்துட்டு போவாங்களாம். இதனாலதான் அவரை யாராலையும் தொட முடியாத ஒரு சிகரம்னு சொல்றோம்.